முருகாச்சரணம். திருப்புகழ் இசை வழிபாட்டு புத்தகத்தில் பாட்டு நம்பர் 469, சாங் நம்பர் 469. விதியதாகவே பருவ மாதரார் விரகிலே மனம் தடுமாறி அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இந்த பாடல் திருவண்ணாமலை க்ஷேத்திரத்தை பற்றினது. இந்த பாடலை குருஜி நமக்கு ஆகிரி ராகத்தில் அங்கதாளம் 14 அக்ஷரத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னோன்னா அது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி க்ஷேத்திரம். இந்த திருவண்ணாமலைன்னு சொன்னால் அருணகிரிநாதர் தான், அருணகிரிநாதர்னா திருவண்ணாமலை தான். ரெண்டையும் பிரித்து நம்மால் பார்க்க முடியாது. திருவண்ணாமலையில் முருகன் ஆட்கொண்ட இடம் இந்த பாடல். அதனால தான் சொல்கிறார், கோபுரம் மீதிலே வந்த நீ, மயில் மேலே ஏறி வந்த என் மேலே இருக்கிற கோபம் தீர நீ வா அப்படின்னு கேட்குறார். இவர் கோபுரத்திலேருந்து குதிக்கிற போது தானே அவரை வந்து ஆட்கொண்டா அப்படின்னு செவி வழி கதைகள்லாம் அப்படி தானே இருக்கு. இவர் அருணையின் கோபுரம் மீதிலே நிற்கும் பெருமாளே, மயில் மேலே வர பெருமாளே அப்படின்னு கூப்பிடுறார். அதுக்கப்புறம் இந்த பாட்டில் இன்னொன்று ஒன்று சொல்கிறார், முதிய மாதமிழ் இசை அதாகவே, இசையோடு கூடிய அழகிய தமிழ், அந்த பழம்பெரும் தமிழில் நல்ல இசையோடு நான் உன்னை புகழ்ந்து பாடணும். அந்த அப்படி பாடுறபோது என் மீது இருக்கிற கோபமெல்லாம் தீர்ந்து நீ வந்து என்னை ஆட்கொள்ளு, எனக்கு அந்த உயர்ந்த பதவியை கொடு அப்படின்னு கேட்குறார். இப்போ பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். விதியதாகவே பருவ மாதரார் விரகிலே மனம் தடுமாறி, விவரமானது ஒரு அறிவு மாறியே, வினையிலே அலைந்திடு மூடன். விதியதாகவே, விதிப்படி, விதியின் காரணமாக, ஏன்னா முன்வினையில் செய்த வினைகளின் காரணமாக, பருவ மாதரார் விரகிலே பெண்களின் மயக்கத்தில் ஈடுபட்டு மனம் தடுமாறி, என்னுடைய மனம் போனபடி நான் இருந்து, விவரமானது ஓர் அறிவு மாறியே. விவரமானது ஓர் அறிவு அப்படின்னு சொல்கிறபோது இந்த அறிவுனால எல்லாவற்றையும் பகுத்து பார்க்காம, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு புரிஞ்சிக்காம, அந்த பகுத்து பார்க்கிற அந்த அறிவு மாறி, அந்த மாதிரியான அறிவு இல்லாமல் இந்த பெண்கள்கிட்ட மயங்கி வினையிலே அலைந்திடும் மூடன். இந்த பால் வினையில் இந்த உலகத்தில் ஆழ்ந்து கிடக்கின்ற மூடன் நான். முதிய மா தமிழ் இசை அதாகவே, மொழி செய்தே நினைந்திடுமாறு முறைமையாக நின் அடிகள் மேவவே, முனிவு தீர வந்து அருள்வாயே. முதிய மா தமிழ் இசை அதாக, பழம்பெரும் தமிழ், அந்த தமிழ் இசையோடு கூடிய தமிழ், அந்த இசையோடு கூடிய தமிழில் உன்னை பாடணும். நெடிய வடக்குவடியேங்கிற பாட்டில் சொல்லுவார், பழுதராத பா கொண்டு உன்னை நான் வாழ்த்துவதும் ஒரு நாளே அப்படின்னு கேட்பார். கனத்த செந்தமிழால் உனையே தினம் புகழ்வதற்கு எனக்கு அருள் கொடு அப்படின்பார். அந்த இசையோடு பாடணும், நல்ல தமிழில், திருந்த தமிழில் நான் உன்னை பாடணும். முறைமை முதிய மா தமிழ் இசையதாகவே, மொழி செய்தே. இந்த இடத்துல மொழி அப்படின்னாக்க அழகிய பல பாடல்களை செய்தே நினைந்திடுமாறு, உன்னை எப்பொழுதும் என் மனத்தில் இருக்குமாறு, என் மனத்தில் படிந்து இருக்குமாறு, உன்னுடைய நினைவானது என்னுடைய மனதில் எப்பொழுதும் இருக்கணும். அது பொதுவாகவே ஏதாவது ஒரு செய்யுளை படிக்கிறதுக்கும் அந்த செய்யுளை வந்து பாடுறதுக்கும் வித்தியாசம் உண்டு.
பாடுறபோது நமக்கு வந்து சட்டுன்னு அது வந்து மனசில் பதிஞ்சிடும். செய்யுளா பைஹார்ட் பண்ணி சொல்கிறதுக்கும் அதே வந்து ஒரு பாட்டு இசையோடு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் இசையோடு ஞாபகம் வச்சுக்கிறது கம்பேரிட்டிவாக ஈஸி. அப்போ மனசில் நினைத்தல் அந்த பதியிறது வந்து இன்னும் வேகமாக ஆழமாக பதியும். அதுக்காக தான் சொல்கிறார், வெறும் தமிழில் வந்து ஒன்று புகழறது மாத்திரம் இல்லை, அதை இசையோடு பாடும்படியாக எனக்கு நீ அருள் புரிய வேண்டும். முறைமையாக நின் அடிகள் மேவவே முனிவு தீர வந்து அருள்வாயே. நான் உன்னை பற்றி பாடுறேன், அதோட நீ எனக்கு என்ன கொடுக்கணும்னா முனிவு தீர உன்னுடைய கோபம் என் மீது எதுவும் இல்லாமல் நீ வந்து அருள் புரிய வேண்டும். எப்படி அருள் புரியணும் அப்படின்னு கேட்டால், முறைமையாக நின் அடிகள் மேவ, உன்னுடைய பாதத்தை நான் அடைய வேண்டும். ஆனால் அந்த பாதத்தை அடைவதற்கு என்ன வழிமுறைகள் உண்டோ அந்த வந்து முறையோடு செய்ய வேண்டும். அந்த முறையோடு செய்வதுங்கிறத பற்றி நிறைய திருப்புகளில் சொல்கிறார். ஆச்சார ஈனன் அறிவிலி அப்படிம்பார், அன்புடன் ஆச்சார பூஜை செய்து அப்படிம்பார். அந்த ஒரு பூஜை பண்ணணும்னா அதுக்கான என்ன முறைகள் இருக்கோ அதை வந்து அதிலிருந்து வழுவாமல் அதிலிருந்து மாறாமல் செய்ய வேண்டும். முறைமை இலி அப்படிம்பார் ஒரு பாட்டில், எதை எப்படி இப்படி செய்யணுங்கிற அந்த ஒரு முறைமை இல்லாதவன் நான் அப்படின்னா. அந்த முறைங்கிறதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார். இந்த சரியை கிரியை யோகம் எல்லாம் கடந்து அதை வரிசையாக செஞ்சு கடைசியில் ஞானத்தை அடைய வேண்டும். இல்லை யோக முறைகளில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அஷ்டாங்க யோக முறைகளில் கடைசியில் சஹஸ்ராரத்தில் இந்த பெரு வெளியில் இறைவனை காணும் அந்த தன்மைக்கு ஆரம்பத்திலேருந்து மூலாதாரத்திலேருந்து ப்ரொசீஜர் பண்ணணும். இந்த மாதிரி எந்த முறையில் பண்ணுறோமோ அந்த முறையில் வந்து அந்த முறை தவறாமல் முறைமையாக நின் அடிகள் மேவ, உன்னுடைய பாதங்களை நான் சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்காக விதிக்கப்பட்ட வழிமுறைகள் என்னென்னவோ அந்த முறைகளிலிருந்து நான் பிறழாமல் அதிலிருந்து மாறாமல் நீ வந்து என்னை ஆட்கொள்வாயாக. அவ்வாறு நான் செய்ய வேண்டும். அழகிய பாடல்களை பாடுகிற அது மாத்திரம் இல்லை, உன்னுடைய பாதங்களை அடைய வேண்டும் என்பதற்காக நான் ஒரு இடைவிடாது எந்த முறைப்படி உன்னுடைய பாதங்களை அடைவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அந்த வழிகளை கடைப்பிடிக்கும் போது என்ன முறைகள் குறிக்கப்பட்டிருக்கிறதோ விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதன்படி நான் உன்னை வந்து சேர்வதற்கு எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்குறார். சதி அதாகிய அசுரர் மாமுடி தரணி மீது உகும் சமர் ஆடி சகல லோகமும் வலம் அதாகியே தழையவே வரும் குமரேசம். சதி அதாகிய அசுரர், சதின வஞ்சகம், வஞ்சகமான அந்த அசுரர்கள் மாமுடி தரணி மீது அவர்களுடைய தலையானது, முடினா தலை, தரணி மீது இந்த பூமியின் மீது உகும், உகும்னா உதிர்ந்தல் உதிர்தல் அல்லது கீழே விழறது. இந்த பூ உகுந்துடுத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மரத்துலேருந்து பூ கீழே விழறது, ஒரு பழம் கீழே விழறதுனாக்க மரம் அந்த பூவை உகுத்துடுத்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த உகுதல் இந்த இடத்துல சொல்கிறார். அந்த வஞ்சகமான அசுரர்கள், அந்த அசுரர்களுடைய தலையானது பூமியில் விழும்படியாக தரணி மீது உகும் சமர் ஆடி அதற்காக போர் செய்து, சமர்னா போர்,
அதற்காக போர் செய்து சகல லோகமும் பலமதாகிய இந்த உலகம் எல்லாவற்றையும் பலம் வந்த தழையவே வரும் இந்த உலகம் தழைப்பதற்காக செழிப்பதற்காக வருகின்ற முருகப்பெருமானே குமரேசா. அதிக வானவர் கவரி வீசவே அரிய கோபுரம் தனில் மேவி அருணை மீதிலே மயில் ஏறியே அழகதாய் வரும் பெருமாளே. அதிகவானவர், அதிகவானவர் அப்படின்னா பெருமை மிக்க தேவர்கள். கவரி வீசவே அவர்கள் உனக்கு சாமரம் வீசும்படியாக அரிய கோபுரம் தனில் மேவி அந்த அண்ணாமலையில் இருக்கின்ற அருணை மீதில் அரிய கோபுரம் இந்த திருவண்ணாமலையில் இருக்கின்ற அழகிய கோபுரத்தின் மீது நீ வந்து கோபுரம் தன்னில் மேவி மயிலில் ஏறிய மயிலில் ஏறி வர சாதாரணமாக வரல உன்னுடைய இந்த உலகம் முழுக்க வலம் வருகின்ற அந்த மயில் முதல் வரியில் தானா சொல்லியிருக்கார் வலமதாகிய உலகம் தழைக்க வருகின்றவன் அந்த முருகப்பெருமான். அவன் இந்த அருணாச்சல கோபுரத்தின் மீது வந்தான். கோபுரத்தின் மீது ஏன் வந்தானா அருணகிரியாரை காப்பாற்றுறதுக்கு தானே வந்தான். அருணை மீதிலே அரிய கோபுரம் தனில் மேவி மயிலில் ஏறி அழகதாய் வரும் அது தவிர வேறு எதுவுமே அழகு இல்லை. அந்த அழகை பார்க்கறதுக்கு எத்தனையோ கண்கள் வேண்டும். அவ்வளவு அழகாக அந்த அருணாச்சல கோபுரத்தின் மீது திருவண்ணாமலையில் உள்ள கோபுரத்தின் மீது மயிலின் மீது ஏறி வருகிறாய். நீயோ இத்தனை வானவர்களுக்காக அசுரர்கள் தலையெல்லாம் மண்ணில் உருளும்படி செய்தவன். அதனால அந்த வானவர்களெல்லாம் உனக்கு எப்பொழுதும் சாமரம் வீசிக்கொண்டு கவரி வீசிக்கொண்டு உன்னை வாழ்த்தி துதி பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். நீ எனக்கு முனிவு தீர வந்து அருள வேண்டும். நான் அழகான முதிய மா தமிழ் இசையதாகவே உனக்கு பாடுவேன். முறைமையாக நின் அடிகள் சேருவதற்கு முயற்சி பண்றேன். நீ எனக்கு என்னை வந்து ஆட்கொள்வாயாக அப்படின்னு இந்த பாட்டில் கேட்குற முருகாச்சரணம்.